வணக்கம். நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கோயம்புத்தூர்லயே ஒரு அருமையான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது தான் இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜில் நம்ம 2023 படிக்கணும், அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை, குறிப்பாக இந்த காலேஜுக்குள்ளே நம்ம கவுன்சிலிங் வழியாக போனால் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதற்கடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கடுத்து அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து போட்டோ போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கலாம் என்னென்ன என்கொரியோ நீங்க அங்க கேட்டீங்கன்னா டீடைலா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில நம்ம படிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி காலேஜுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பார்க்கப்படுற ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறதுதான் இந்த குமரகுரு. குமரகுருவையும் கிருஷ்ணாவையும் ஒன்னா பார்க்கலாம். கிருஷ்ணா காலேஜுக்கும் குமரகுருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில பிஎஸ்சி காலேஜுக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறதா இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜுக்குள்ள நம்ம 2023 போகணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கிட்டு இருக்க ஒரு அப்ளியேட்டட் காலேஜாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ், ஒரு தன்னாட்சி கல்லூரி, ஒரு பிரைவேட், ஒரு பிரைவேட் காலேஜாக பார்க்கப்படுது, ஒரு தனியார் கல்லூரியாக பார்க்கப்படுது. அதற்கடுத்து இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதா அடிகளார் ஃபவுண்டேஷன், ராமநாதா அடிகளார் ஃபவுண்டேஷன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. சக்தி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கோயம்புத்தூர்ல, அவங்களுக்கு தான் தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் தெரியும். அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்டால தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. 1984 இந்த காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆச்சு இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வந்து எத்தனை ஏக்கர்ல இருக்குன்னா 156 ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க. 156 ஏக்கர்ல இந்த காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏஐசிடி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்மளுடைய நேக் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் எல்லாம் வாங்கி நேக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.62 சிஜிபிஏ வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஒரு பெரிய லெவல்ல இதை வச்சிருக்காங்க இந்த காலேஜ்ல. அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல நம்ம குறிப்பா சொல்லணும்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து வருட வருடம் வெளியிடுவாங்க. அதே போல 2022 வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இந்த காலேஜ் 108th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இடம் பிடிச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய மதிப்புக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் சரவணம்பட்டியில இருக்கு, குறிப்பா சரவணம்பட்டியில அங்க கோயம்புத்தூர்ல மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் அந்த ஏரியால தான் இருக்கு. ஸோ நான் கூட விசிட் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த ஏரியால, பட் ஆனால் காலேஜை பார்த்துருக்கேன் பட் காலேஜுக்குள்ள விசிட் பண்ணி பார்க்கல. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டியில இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உண்மையை சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த காலேஜ்ல வழங்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்னா எல்லாமே வாலிபால், அதுக்கடுத்து கிரிக்கெட், அதுக்கடி இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியா இந்த கல்லூரியை பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல தென்னிந்தியாலேயே, நம்ம சவுத் இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இது யுகம்னு சொல்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டர் காலேஜ் டெக்னோ கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா வருட வருடம் பிப்ரவரி மந்த் இங்க நடக்குது. ஒரு பெரிய லெவல்ல பார்க்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பல யூனிவர்சிட்டிஸ்ல வெளிநாடுகள்ல வச்சிருக்காங்க. வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பல யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அதோடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல படிச்சிருக்கக்கூடிய அலுமினி யார் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கவங்க யார் யாருனா கதிர், அது கதிர் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து அஸ்வின் குமார்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த குக் வித் கோமாளி 2 வந்ததுல அவரும் இங்கதான் படிச்சிருக்காரு. கதிரும் சரி இவங்க ரெண்டு பேருமே இந்த காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல செலிபிரிட்டியா பார்க்க கூடுவங்க இவங்க மட்டும்தான். அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்க போனோம்னா இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜ்ல ப்ராடக்ட், 2022 தகவலின்படி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி இருக்கு, பேஸ் இது சர்வீஸ் பேஸ்டு கம்பெனின்னு ஒன்று இருக்கு. ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியான நம்ம அமேசான் இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள், ஃபேஸ்புக் இது போன்ற பெரிய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 320 கம்பெனி வருவதாக இவங்க கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி வந்து ஒரு 35 வருவதாகவும், அதுக்கடுத்து கோர் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 236 கம்பெனி வர்றதாகவும், கோர் ரிலேட்டட்னா எலக்ட்ரிக்கல், அதுக்கடுத்து மெக்கானிக்கல், அது இது போன்ற ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், இது போன்ற கோர் ரிலேட்டடான கம்பெனிஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 236 கம்பெனிஸ் வருவதாக சொல்றாங்க. அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட், இந்த மேலாண்மை வேலை வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 62
வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதாக தகவல் கொடுக்கறாங்க. சோ ஒட்டு மொத்தமா ஒரு 630 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ விசிட் பண்றதாக சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 95% பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்கு. சோ ஹையஸ்ட் பேக்கேஜா பார்க்க போகும்போது நம்ம வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பெரு ஆனம் வாங்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா சொல்ல போனோம்னா 5.5 லட்சம் ரூபாய் ஓகேவா. இந்த காலேஜ்ல கவுன்சிலிங் வழியாக நீங்க போனீங்கன்னா 70,000 to 80,000 வந்து ஃபீஸ் வாங்குறதா சொல்றாங்க. கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறதா சொல்றாங்க. 7.5% இடஒதுக்கீடுல நீங்க இந்த காலேஜுக்குள்ள போனா ஒட்டு மொத்தமா எல்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அதற்கடுத்து நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ல இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கதா சொல்றாங்க. சம்திங் தெரியல, அதுக்கு மேல எவ்வளவு அமௌண்ட் தெரியல. இந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 14 கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 14 கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அதற்கடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து மெக்கட்ரானிக்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதற்கடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து சிவில் இன்ஜினியரிங், அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதற்கடுத்து வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, அடுத்து பயோடெக்னாலஜி. இது போன்ற 14 டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ்ல அவங்க கொடுக்குறாங்க. 14 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க போகணும்னா இந்த வருஷம் 2023 தகவலின்படி எவ்வளவு கட் ஆஃப் நமக்கு இருக்கணும்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க இந்த காலேஜுக்குள்ள எடுத்துட்டு போகணும்னா ஓசி 180, பிசி 174, பிசிஎம் 169, எம்பிசி 162.5, எஸ்சியில 128, எஸ்சியில 119.5 ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல நீங்க டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில 155.5, பிசியில 143.5, அடுத்து பிசிஎம்ல 135.5, எம்பிசியில வந்து 132, எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 99.5, எஸ்சியில 110. இது ரொம்ப ரொம்ப இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ரொம்ப கம்மியான கட்டாபுக்கு கிடைக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜுக்குள்ள நீங்க எடுக்கிறதா இருந்தா ஓசியில 195, பிசியில 194, பிசிஎம்ல 192.5, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிசியில 190.5, எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா 172.5, எஸ்சியில 166. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜுக்குள்ள நீங்க எடுக்கிறதா இருந்தா ஓசியில 184, பிசியில 178, பிசிஎம் 182, அதுக்கடுத்து எம்பிசியில 176.5, எஸ்சியில 119, எஸ்சியில 119.5 ஓகேவா. அதற்கடுத்து இந்த காலேஜ்ல வந்து நீங்க ட்ரிபிளி எடுக்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கிற மாதிரி இருந்தா ஓசியில 190, பிசியில 188.5, பிசிஎம்ல 183, எம்பிசியில 183, எஸ்சியில 157.5, எஸ்சியில 130 ஓகேவா. அதற்கடுத்து இந்த காலேஜ்ல இஎன்ஐ அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க இந்த காலேஜுக்குள்ள போறதா இருந்தா ஓசியில 188.5, பிசியில 185.5, அடுத்து பிசிஎம்ல 185, எம்பிசியில 181.5, எஸ்சியில 126.5, எஸ்சியில 134.5, அடுத்து எஸ்டியில 123 ஓகேவா. அதற்கடுத்து இந்த காலேஜ்ல நீங்க இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில 193, பிசியில 192.5, பிசிஎம்ல 188.5, எம்பிசியில 188.5, அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியில ஒரு 167, அதற்கடுத்து எஸ்சியில 161.5, எஸ்டியில 148.7 ஓகேவா. அடுத்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜுக்குள்ள எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில 195.5, பிசியில 194.5, பிசிஎம்ல 193, அதுக்கடுத்து எம்பிசியில 191.3, அதுக்கடுத்து எஸ்சியில 174, எஸ்சியில 172.5, எஸ்டியில 162. சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா ஓசியில 173, அடுத்து பிசியில 164, பிசிஎம்ல 149.5, எம்பிசியில 156, எஸ்சியில 129, எஸ்சியில 144.7. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த காலேஜுக்குள்ள நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா ஓசியில 169.5, அதற்கடுத்து வந்து பிசியில 163.5, பிசிஎம்ல 144, எம்பிசியில வந்து 152.5, எஸ்சியில 103.5. அடுத்து வந்து ஃபேஷன் டெக்னாலஜி நீங்க இந்த காலேஜ்ல எடுக்கிற மாதிரி இருந்தா ஓசியில 167.5, பிசியில 144.5, அடுத்து பிசிஎம்ல 142, அதுக்கடுத்து எம்பிசியில 135.5, அதுக்கடுத்து எஸ்சியில 113.5, அடுத்து எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா 139. இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜ்ல ரொம்ப கம்மியான கட் ஆஃப் கிடைக்குது ஓகேவா. அதற்கடுத்து பயோ டெக்னாலஜி இந்த காலேஜ்ல நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா ஓசியில 188.6, அதுக்கடுத்து பிசியில 184, பிசிஎம்ல 181.5, எம்பிசியில 175.5, எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா 160.5, அதுக்கடுத்து எஸ்சியில 166.9 ஓகேவா. ஒட்டு மொத்தமா 14 டிபார்ட்மெண்ட்டையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப நல்ல கல்லூரி,
நம்மளுடைய கோயம்புத்தூர்லயே ஒரு பெரிய லெவல்ல பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரியா இந்த கல்லூரியை பாக்குறாங்க பிளேஸ்மெண்ட் வைஸ். அதுக்கடுத்து ஒட்டு மொத்தமா இந்த கல்லூரிக்குள்ள எல்லா வளாகத்தை பத்தி இந்த கேம்பஸை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கிறதாக அங்க படித்த மாணவர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. அதனால இந்த கல்லூரிக்குள்ள நீங்க போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இன்றி போய் சேரலாம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலேஜுக்குள்ள உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தா, இப்ப நான் சொன்ன கட் ஆஃப் லாஸ்டா கிடைச்ச கட் ஆஃப், இதுக்கு மேல ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் வந்து நீங்க உறுதியா இந்த காலேஜ் வந்து எடுக்க வேணாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க கவுன்சிலிங் வழியாக இந்த காலேஜுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த சாய்ஸ் பில்லிங் எல்லாம் பண்ணும்போது இந்த கல்லூரியை முதல் கட்டமாக வைங்க. கிடைக்கணும், கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். கண்டிப்பா கிடைத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம். இதே போல அனைத்து வீடியோக்களையும் பார்க்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காலேஜுக்குள்ள நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜை வாட்ச் பண்றதுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய். டிடிஜிஸ், தேங்க்யூ.